பியூட்டி ஆஃப் நேபாள். எங்கு பார்த்தாலும் பறந்து விரிந்து கண்ணை கொள்ளை கொள்ளும் நிறைய இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு கண்ட்ரி தான் நேபாள். நேபாளில் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது, அதே மாதிரி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில இடங்களும் இருக்குது. நேபாளுடைய மறுபக்கம் பகலில் இவ்வளோ அழகாக அள்ளி கொடுக்கக்கூடிய நம்ம நேபாள் இரவுலையும் ஒரு ஆபத்தான அழகாக அள்ளி கொடுக்குதுங்க. தாய்லாந்தில் எப்படி பட்டாயாவோ, நேபாளில் தாமல், அங்கே தான் போக போகிறோம். நேபாளுடைய மறுபக்கம் எப்படி இருக்குங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் இருக்கிறங்க. நிறைய பேர் வந்து நேபாளுக்கு வர்றதுக்கு கூட இந்த இடம் ஒரு காரணம். அப்படி என்னடா இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் காத்மண்டுவில் தாமல் அப்படிங்கக்கூடிய இடம் தாங்க இருக்கிறோம். இங்கே என்ன தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு கோட்ரு, ஒரு படி மேலே மேட்ரு. என்னடா அப்படின்னா, இங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பப்பு, முக்கியமாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு ரெட் லைட் ஏரியா. அண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டாக விட்டோம்னா பூரா விட்டு போயிடுவாங்க, ஒரு ஸ்கேமர் ஏரியா. இங்கே அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ரிவீல்டு பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாமலோட ஒரு நைட் லைஃப் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேபாளில் காத்மண்டுவில் வந்து தாமல் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேபாளில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. முக்கியமாக சொல்லப்போனால் வந்து இது வந்து ஒரு ரெட் லைட் ஏரியா. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து மோஸ்ட் அதிகமாக வந்து நிறைய பப் இருக்குது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா நேபாளில் வந்து ஸ்கேம் நடக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ காய்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நேபாளில் வந்து தாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஏரியா மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு பெரிய ஒரு பஜார்னு சொல்லலாங்க. இங்கே இல்லாத பொருளே கிடையாது, எல்லாமே ஏ டு செட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்ஸ் ஆகட்டும், நீங்கள் என்னென்ன வேணுமோ, நிறைய பெரிய ஒரு பஜார். ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போயிட்டே இருந்தோம். இங்கே நிறைய ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி நல்லா நீள நீளமாக நீள நீளமாக டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஷாப்புக்குள்ளே பூந்து என்ன தான் வச்சுருக்காங்கன்னு பார்த்துருன்ட்டு அப்படியே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஷாப்பில் பாருங்களேன், எப்பா டிசைனாக பெருசு பெருசாக வச்சுருக்காங்களேன். இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு கூத்தடிக்க ஏதாவது பப்புக்குள்ளே போனால் மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போனீங்கனாலே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், அந்தளவுக்கு நிறைய ஷாப்பிங் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே பார்க்குற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இங்கே வந்துட்டுருக்காங்க. பாருங்க, ஒரு குரூப் ஒரு கோஷி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ஒரு 2000 ரூபாய்
और हम जैसा और भी है हमको ही कॉल करिए ठीक है और माय नेम अशोक ओके ठीक है भैया हां यार ये बोलना था अशोक मणि रहा सो गाइस இங்க பாத்தீனா இந்த ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போனீங்கனாலே திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு 10 பேர் வந்து கேட்டிருப்பாங்க அதுவும் கேட்குறது வந்து எப்படி தெரியுமா கேட்பாங்க ஹோட்டலில் போயிட்டு நமக்கு என்ன இட்லி புரோட்டா சப்பாத்தி வேணுங்கிறல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சைனீஸ் வேணுமா ரஷ்யன்ஸ் வேணுமா நேபாளி வேணுமா இந்த மாதிரி தான் கேட்பாங்க இது வரைக்கும் 10 பேர் கேட்டாங்க அவ்வளோ போங்கடா அடே நாங்கள் சுற்றி பார்க்கலாம்னு வந்தால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம் போல் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டுருக்குறோம் இப்போ தாமல்ல நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போனாலுமே ரெண்டு பக்கமுமே நிறைய ஸ்பா மசாஜ் சென்டர்ஸ் டான்ஸ் பார் இந்த மாதிரி நிறைய இருக்கும் நிறையா வழியனா வந்து வாங்க வாங்க வாங்கன்னு உங்களை ஆசை காட்டி கூப்பிடுவாங்க நீங்கள் வந்து தெரியாமல் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வேலெட்டு பணம் எல்லாம் காலியாயிரும் செல்லெல்லாம் பிடிங்கிக்குவாங்க ஏன்னா உள்ளே போயிட்டு சும்மா நம்மளால் வர முடியாது அதுவும் நம்ம அதர் கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சால் வச்சு செஞ்சிருவாங்க இவ்வளோ ரிஸ்கையும் தாண்டி நாம் ஒரு டான்ஸ் பார்க்குள்ளே போக போகிறோம் அங்கே போயிட்டு அங்கே எவ்வளோ செலவாகுது என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்க எல்லாம் தோல் மேலே கையை போட்டுட்டு ஆடிக்கிட்டே போகிறானுங்க அதா என்னடா பண்ணுறீங்க எப்பா சந்துக்கு சந்துக்கு நிற்கிறானுங்கய்யா அதான் எல்லாம் டான்ஸ் பார் எப்பா குடிமகன்களா உங்களோட சேவையை கொஞ்சம் தள்ளி கடமையாற்றுங்கள் எப்படி இப்படியா ஸ்ட்ரைட்டாக போகலாமா ஓகே ஸ்ட்ரைட்டாக போவோம் அது எல்லாமே இங்கே பாருங்க எல்லா பில்டிங்கு மேலேயும் பாருங்க டான்ஸ் பார் தான் இருக்குது சம்பாதிக்கிற காசெல்லாம் இங்கே தான் வந்து கொட்டுவானுக்கு போல அங்கே பார்த்தியா இல்லையா அப்பாவும் தள்ளிட்டு போகிறாங்க பிள்ளைங்கோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இங்கே வருவாங்க ஏங்க இந்த டைமுக்கு வந்து கப்புள்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க இந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன் ப்ராஸ்டியூட் நடக்கிற இடம் தான் இங்கே ரொம்ப அதிகம் நிறைய பேர் இங்கே அவங்க தான் நிற்பாங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இடங்க நீங்கள் தப்பி தவறி அதுவும் வந்து இந்தியாவிலேருந்து அது நம்ம ஊர்லேருந்துலாம் வந்து நீங்கள் தெரியாதனமாக ஒரு பொண்ணைக்குது பார்த்து பின்னாடிக்குது பார்த்து போயிட்டீங்கன்னா அந்த நீங்கள் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நிற்பாங்க இங்கே பார்த்தீங்களா இல்லையா இங்கே பாருங்க லைனாக நிற்கிறாளுக சனியம் பிடிச்சவளுக ஐயவளுக்கெல்லாம் என்னடா ஊர் மானம் சூடு சொரணம் எதுவுமே இருக்காது போலக்குது எல்லாம் சம்பாதிக்கிற காசை எல்லாம் இங்கே தான் வந்து கொட்டுவானுங்க போலக்குது ஆ எப்படி எவ்வளோ தான்டா சம்பாதிப்பீங்க ஆமாம் நாய்ப்படாத பாடாக இருக்குது அங்கே பாருங்கள் எல்லா பக்கம் டான்ஸ் பார் தான் அங்கே பாருங்கதா இல்லை பவுன்சர்ஸு பாடி கார்ட்ஸு தான் அங்கே போகிற ஆடிட்டு வராளுக்கு போயிருதா பார்க்க பார்க்க ஆத்திர ஆத்திரமாக வருது விடிய விடிய எல்லாம் குடிச்சிட்டு கூத்தடிப்பாளுக்கு போல ராய்ஸ் இங்கே பாருங்க இங்கே நிறைய பப் இருக்கும் போல எல்லா பக்கமும் மேலே பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்குது ஒரு பொட்டி கடை விடாமல் எல்லா பக்கமும் சரக்கு பாட்டில் இருக்கிறானுங்க ஐயா இது ஒரு பேய் அடைஞ்சு தீட்டுக்குது த
சா எல்லாம் டான்ஸ் பார், டான்ஸ் பார், டான்ஸ் பார். அங்கங்கே நிற்கிறாளுங்க ப்ரோ. ஒருத்தி கூப்பிட்டு போ, நம்ம அம்புளுக்கலாமா? ஒரு டாரு ஓகேவா? எவ்வளோன்னு கேட்போமா? கேளுங்க. யா ஆ பைசா கிட்ட பண்ண பண்ண பைசா கேமரா பந்து கேமரா பந்து ஓடிடுறா டே வெடிபுத்து ஓடிடுறா கேமரா கண்டுபிடிச்சாக்கிடா ஓடுறா 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 கரெக்டாக கண்டுபிடிச்சாவ கண்டுபிடிச்சா பின்ன அவளுக்கு ஒன்றும் தெரியல பின்னாடிக்கிறவளு கேமரா கேமரா கேமரான்ட்டா காய்ஸ் இங்கே பாருங்க வேற லெவலில் இருந்ததா இங்கே பார்த்தீங்களா இல்லையா என்ன இன்னொரு ரவுண்டு அடிப்போமா ஆ விட்ட ஆட்டு ஒரு நாள் தானே நேபாளில் நம்ம பிள்ளைங்க வச்சு ஆட்டுவோம் அடுத்து இன்னொருத்தி போய் கேட்போம் சொன்னானே தெரிச்சிருவோம் என்ன சொல்கிறீங்க காண்டாமரு மாதிரி நிற்குதுங்க என்ன பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாக உள்ளாமா லெஃப்ட் உள்ளாமா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் லெஃப்டா ரைட்டா இங்கி பிங்கி பாங்கி போடுங்க காய்ஸ் இங்கே பாருங்களேன் இங்கே இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பொண்ணுங்க நிற்பாங்க அங்கே பாருங்கள் நமக்கு நேராக ஒன்று பாருங்கள் பேய்க்கு மேக்கப் போட்டாப்லேயே ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறா பாருங்கள் குரு குரு குருன்னு நம்மளே பார்க்குறா அட்டி செருப்பால் செருப்பாடு அவளை பார்க்குற பக்கம்லாம் நின்றுட்டுருக்காளுங்க போ இந்த வேலை செய்கிறதுக்கு வேறு ஏதாவது வேலை செஞ்சு போலீங்கடி என்ன பண்ணலாம் இதில் விடலாமா இதில் விடலாமா பாருங்க எல்லா இப்போதெல்லாம் மப்பிள ஆடிக்கிட்டு வரானுங்க ஜெய் பாருங்களா வாழ்கிறானுங்க எல்லாம் அப்புறம் என்ன பண்ணலாம் யூடர்ன் போட்டலாமா இங்கே யூடர்ன் போட்டலாமா போலீஸ் இருப்பானுங்க வெல்கம் 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 ப்ரோ வெல்கம் கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு இடம் தான்